முன்னாடியெல்லாம் நான் வந்து ஆரம்பித்த புதுசில் வந்து இன்ஸ்டியூட் ஆரம்பித்த புதுசில் ஏதாவது இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவேன், நல்லது கெட்டது சொல்லுவேன். ஒருத்தனுக்கு சொல்லுவேன் கேட்க மாட்டான், அடுத்தவனுக்கு சொல்லுவேன் கேட்க மாட்டான், அடுத்தவனுக்கு சொல்லுவேன் கேட்க மாட்டான், அடுத்தவனுக்கு சொல்லுவேன் கேட்க மாட்டான், அடுத்தவனுக்கு சொல்லுவேன் கேட்க மாட்டான், அடுத்தவன் கேட்க மாட்டான், அடுத்தவன் கேட்க மாட்டான், அடுத்தவன் கேட்க மாட்டான். பத்தாவது ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு சொல்ல மாட்டாரா அப்படின்னு காத்துட்ருப்பான். நம்ம 9 பேர்கிட்ட சொல்லி சோர்வு அடைஞ்சிட்டோம்னா அந்த பத்தாவது ஒரு ஆள் என்னை வழி கேட்ட இந்த மாதிரி ஒரு ஆள் வரமாட்டாரா வழி காட்டுறதுக்குன்னு இருப்பார். அதனால நான் என் முயற்சியை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து நல்லது கெடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் பார்க்குறேன், அந்த 10 பேரில் யாராவது ஒருத்தர் தான் நான் அவன் சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, 9 பேர் நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் கேட்குறேன் சார்ன்றாங்க. இது தன் தாய் தந்தையருக்கு கூட கொடுக்காத மரியாதை. இது இந்த மரியாதையை நம்ம வந்து வீணாக்கிடக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம நல்ல விஷயங்களை விதைச்சிக்கிட்டே இருப்போம். நிச்சயமாக அது வந்து முளைச்சா மரம் இல்லையே உரம், அது வீண் போகாது. அப்படிங்கிறதுனால தான் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்குறோம். இதுக்கு எனக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கிறது எங்களுடைய ஐயா தான், வள்ளுவர் தான். அந்த புத்தகத்தை தவிர வேறு எந்த புத்தகமும் படிக்கிறதுல ஆர்வமே இல்லை, தேவையும் படலை. நானும் நினைப்பேன் நிறைய பேர் நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்களே அதையும் கொண்டு வந்து சேர்க்கணும்னு, ஆனால் இந்த போதையிலிருந்து மீண்டும் வர முடியலை. அதனால் வேறு புத்தகங்கள் படிக்கிற ஆர்வமே வரமாட்டாங்க. நம்மளை அறியாமலே வந்து